ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஹபி ஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பக்ரீத் மட்டன் கறி வச்சு சூப்பரான ஒரு மட்டன் கபாப் செய்யலாம். இந்த மட்டன் கபாபில் அதிகமாக ஆயிலும் தேவையில்லை, ஜாஸ்தி ஃப்ரைடும் பண்ண தேவையில்லைங்க. கம்மியான ஆயிலில் குயிக்காக செஞ்சிடலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக ஜூசினஸ்ஸாகவும் இருக்கும். இந்த மட்டன் கபாப் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளில் ஆளுங்கிற சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்ரீத் அப்போ ஆடு அறுத்தவங்க வீட்லேயுமே சரி, இல்லை மோஸ்ட்லி நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்லெல்லாம் இது போல் மட்டன் நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதிலிருந்து ஒரு எலும்பு பீஸ்லாம் இல்லாமல், கொழுப்பெல்லாம் இல்லாமல், இது போல் கொஞ்சம் பெரிய பீஸாக நான் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவிக்கங்க. லேசாக கொழுப்பு ஒட்டி இருந்தாலும் அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மட்டனில் சேர்த்துக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி உடனே ஒரு அலசில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு மீடியம் ஃப்ளேமில் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் பட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று ராவாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மட்டனில் உள்ள தண்ணி அந்த பட்டர்லேயே கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்குமே வதக்கி விட்டுக்கோங்க. இதுபோல் பட்டர் சேர்த்து நீங்கள் மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டுமே தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துருப்பேன்னு. அந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் மட்டுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல மட்டன் எந்த அளவுக்கு வேகணும்னு, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மட்டனும் அதிகம் குக் ஆயிடுச்சுன்னா உடஞ்சி போயிடும். தண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சமாக தண்ணி இருந்தது. தண்ணி சுன்ற அளவுக்குமே நான் வதக்கி விட்டுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பவுலில் புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் மிளகாத்தூள் கம்மியான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணுனாலும் இன்னும் கொஞ்சமே நீங்கள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டனில் சேர்த்துருக்க அந்த மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் நல்லா கோட்டிங்காக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கண்டிப்பாக உப்புமே கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன்லையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டன் இன்னும் கொஞ்சம் வேகாததுனால இன்னும் 1 விசில் மட்டும் நான் சிம்மில் வச்சு நான் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருந்தேன் பாருங்கள், அதுவுமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது பார்வைக்கே. கரெக்டான அளவுக்கு மட்டன் வெந்திருக்குங்க, நல்லா குலைவாகவும் வேகலை. மட்டன் வேக வச்சதை எடுத்துட்டு நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள், மசாலா பேஸ்ட்டு கூட இந்த மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு. மட்டன் கண்டிப்பாக 1/2 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு ஆயில் நம்மளுக்கு கம்மியான அளவே சேர்த்தா போதுங்க. நான் 4 ஸ்பூன் ஆயில் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சுருந்த மட்டன் கபாப் எடுத்து ஒன்றுன்னா இது போல் எண்ணெயில் வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சுக்கோங்க. ஏற்கனவே மட்டனும் தண்ணி ஃபுல்லாக சுண்டிட்டு நல்லா வெந்திருக்குது. இந்த ஆயிலில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் தாங்க இந்த சைடு இந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் அடி பிடிச்சிடாமல் கருகிராமல் பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான கபாப் ரெடி ஆயிடுச்சுல. வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துட்டு மீதி இருந்ததையும் நான் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 2 டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இருந்தது எனக்கு. மட்டனை இது போல் டீப் ஃப்ரை பண்ணாமல் சேலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஆயிலும் கம்மியாகும். நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மீதி இருந்த மட்டனையுமே இது போல் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க.
மட்டன் ஃபுல்லாக எடுத்துட்டு மீதி அதில் ஆயிலுமே இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் இருந்ததுங்க, அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதே வானலில் எல்லா மட்டன் கபாபையும் சேர்த்துட்டு இது போல் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக சாக்கோல் வச்சுட்டு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மட்டுமே நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக அந்த மட்டனுக்குள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகியிருக்கணுங்க. அதுக்காக நான் இது போல் செஞ்சுக்கிட்டேன். நல்ல ஃப்ளேவராக நம்ம கடைகளில் வாங்கின மட்டன் கபாப் மாதிரியே இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் எடுத்துட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மட்டனில் நடுவில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கும் சும்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான கபாப் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. ஏன் கொஞ்சமாக செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலாக இருந்ததுங்க. பார்வைக்கே சூப்பராக இருக்குது இல்லை. ஆயிலும் கம்மியாக இருந்தது. குக்கரில் மட்டன் வேக வச்சதுனால நம்மளுக்கு ஜூசினஸாகவும் இருந்தது. வெங்காயமும் சேர்த்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்ததுனாலங்க அது எப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு மசாலாலாம் சார்ந்துக்கிட்டு நல்ல ஜூசினஸாக சூப்பராக இருந்ததுங்க. பார்வைக்கே கலர்ஃபுல்லான மட்டன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் 65 கூட தோற்று போயிருங்க. அது கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் அதிகமாக ஆயில் சேர்த்துட்டு. இதுக்கு அந்தளவுக்கு ஆயிலும் இல்லை, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல. ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்தது. மட்டன் வேக வச்சுட்டு அதிக தண்ணி சேர்த்து நீங்கள் மெயினாக வேக வைக்கக்கூடாது. தண்ணியை கீழே ரிமூவ் பண்ணிடக்கூடாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டே தான் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு கொட்டிட்டோம்ல, அதனால் மட்டன்லையும் வேறு எந்த கவுள்வாடையும் அடிக்காதுங்க. நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். இது போல் மட்டன் ஃப்ரை, மட்டன் 65, மட்டன் கோலா உருண்ட வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மட்டன் எடுத்து ஒரே மாதிரியே சமைச்சு சாப்பிட்றத விட இது போல் வித்தியாசமாக ஆயிலும் கம்மியாக ஜூசினஸாக சமைச்சு சாப்பிட்லாம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவோடையும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோடையும் நான் சந்திக்கிறேன். அஸ்லாம் வலைக்கம். தேங்க்யூ.